Hi friends, welcome to my channel Nivi's Lifestyle. If channel are first time watching this channel, subscribe. Press the bell button and press the bell button. I will get all the notifications on you. Come on friends, let's go to the video. Egg illama or cupcake vandu eppadi pandradungiradhu paakalam. Normally egg vechi pannumbodhu dhaan or cupcake ku vandu nalla soft ah cupcake endilla endha or cake ah irundhalume adu vandu nalla soft ah irukum nu solvanga. But egg illama namba eppadi vandu soft ah na cupcake tayar pandradungiradhu paakalam. Adukku first or saucepan eduthukenga. Andha saucepan la or cup paal eduthukenga. பால் வந்து நல்லா சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம் அது கூட நம்ம 1/4 கப் பட்டர் எடுத்துக்கறேன் நான் பட்டர் கியூபா இருக்கிறதுனால கரெக்ட்டா மெஷர்மென்ட் காட்ட முடியல உங்களுக்கு நீங்க வந்து 1/4 கப் பட்டர் எடுத்து அந்த பால்ல போட்டுட்டு மெல்ட் பண்ணிக்கங்க அந்த பட்டர் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கரஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கங்க இந்த டைம்ல வந்து ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க அதாவது 170 டிகிரில வந்து 10 minutes வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணி வெச்சுக்கங்க இதே நீங்க குக்கர்ல பண்ற மாதிரி இருந்ததுனா குக்கர்ல வந்து விசிலும் গ্যাস கட்டும் போடாம குக்கருக்குள்ள வந்து ஒரு 2 கப் உப்பு போட்டுக்கங்க உப்பு இல்லனா மணல் போட்டுக்கங்க போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு வயர் ரேக் வெச்சு ஹீட் பண்ணிக்கங்க மீடியம் फ्लेம்ல ஒரு 10 minutes வந்து நீங்க ப்ரீ ஹீட் பண்ணி வெச்சுக்கங்க அதுக்கு அப்புறம் இந்த process எல்லாம் பண்ண ஆரம்பிங்க அதுக்கப்புறம் பாலும் பட்டரும் கொஞ்சம் ஆறி வெதுவெதுப்பான ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதுல வந்து 1 டீஸ்பூன் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கங்க வினிகர் வந்து சிந்தடிக் வினிகர் ஆட் பண்ணுங்க ஆப்பிள் சைடர் வினிகர் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் வினிகர் அத வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணீங்கனா உங்களுக்கு அந்த பால் வந்து தயிர் மாதிரி பிரிய ஆரம்பிக்கும் நீங்க நார்மலா பால்ல வினிகர் ஆட் பண்ணாலோ இல்ல எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணாலோ பால் வந்து திரிஞ்சு வரும் இல்லீங்களா அந்த மாதிரி ஆகும் சோ அது அதுதான் வந்து நம்ம வந்து எக் க்கு பதிலா நம்ம யூஸ் பண்ண போறது அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அதை வந்து mix பண்ணி எடுத்து வெச்சுக்கங்க அது கூட என்ன பண்ணனும்னா அதுல வந்து ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன் இது வந்து நான் சேலுக்காக நான் எடுத்துக்கேன் அதனால 2 கப் எடுத்துக்கேன் நீங்க வந்து 1 கப் மைதா மாவுல கூட பண்ணலாம் நான் 2 கப் மைதா மாவை நல்லா சலிச்சிட்டு அது கூடவே 1 கப் sugar எடுத்துக்கேன் அதாவது பொடிச்சு வச்ச sugar நான் ஏன் இது எல்லாமே நான் filter பண்றேன் அப்படினா அதுல வந்து குட்டி குட்டியா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து கேக்ல இருந்துச்சுனா அது கரெக்ட்டா பொங்கி வராது சோ அதனால நீங்க எந்த dry ingredients ஆட் பண்ற மாதிரி இருந்தாலும் அத ஒரு தடவை சலிச்சுக்கங்க அது கூட 4 டேபிள்ஸ்பூன் 4 டேபிள்ஸ்பூன் milk powder ஆட் பண்ணிக்கிறேன் பால் பவுடர் இருக்கு இல்லீங்களா அது வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் இது வந்து ஏன் நம்ம ஆட் பண்றோம்னா நம்ம எக் போட போறது இல்ல அதனால இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம்னா softness கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம இத ஆட் பண்றோம் அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டுட்டு அதையும் டஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்கங்க அது வந்து ஒரு பலூன் விஸ்க் வெச்சு நல்லா mix பண்ணிக்கங்க ரொம்ப அதிகமா பீட் பண்ணவேண்டாம் மெதுவா பீட் பண்ணீங்கனா போதும் ஏனா மைதா மாவு போட்டுக்கிறதுனால அது வந்து அதிகமா நம்ம பீட் பண்ணும்போது இழுவ தன்மை மாதிரி வந்துரும் சோ நீங்க வந்து கலக்கும்போது பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க அதைய மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா நீங்க வந்து அது கூட கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நீங்க வந்து அந்த பேட்டர் வந்து mix பண்ண ஆரம்பிங்க ரொம்ப தண்ணி மாதிரி போயிர கூடாது சோ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி வந்து உங்களுக்கு கலந்துக்கங்க mix பண்ணதுக்கு அப்புறம் பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அதே சமயம் கெட்டியாவும் இருக்க கூடாது next mold பார்க்கலாம் mold வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் 12 குழி இருக்கு இதுல இதே மாதிரி 6 லியும் இருக்கு இது வந்து மேக்ஸिमम சைஸ் அதாவது லார்ஜ் சைஸ் கப் கேக் கொண்டானது நீங்க வந்து மீடியம் சைஸும் வாங்கிக்கலாம் இல்ல ஸ்மாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து லார்ஜ்ல தான் பண்ண போறேன் அது கூட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரும் எடுத்துக்கேன் நம்ம வந்து ஸ்பூன்ல எடுத்து அது வைக்கும்போது நமக்கு வந்து கரெகட்டான ஷேப் கிடைக்காது அதாவது சைஸ் கிடைக்காது ஸ்கூப்பரும்போது உங்களுக்கு சைஸ் வந்து ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும்
நெக்ஸ்ட்டு வந்து பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் கப்பை வந்து அந்த எல்லா மோல்டுலேயும் வச்சு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்டரை ஸ்கூப்பர் மூலியமாக அதில் எடுத்து வைங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் டம்ளார் யூஸ் பண்ணுங்கள். டம்ளாரில் வெண்ணெயை தடவிட்டு அதில் வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மைதா எக்ஸ்ட்ரா இருக்கிற மைதா மாவை டஸ்ட் கீழே கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்டரை ஃபில் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ண வைங்க. பேக் பண்ணும்போது உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் எல்லா பேட்டரியும் ஃபில் பண்ணிவிட்டேன். டேப் பண்ணிக்கோங்க. எதுக்காக டேப் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து ஏர் பபுள்ஸ் இருந்ததுன்னா அது போகும். நான் வந்து இங்கே சாக்கோ சிப்ஸும் ட்விட்டி ஃப்ரூட்டியும் எடுத்திருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரோட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே மட்டும் டெக்கருக்காக வச்சுருக்கேன். எல்லாம் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஓவனில் வந்து அந்த மோல்டை செட் பண்ணிவிட்டு 170 டிகிரியில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் 10 மினிட்ஸ் உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டூத் பிக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிக் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியே எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவனுக்கும் டைமிங் டிஃபர் ஆகும். பாருங்கள், பேக் ஆயிடுச்சு. சாக்லேட் சிப்ஸ் மேலே போட்டதுனால கொஞ்சம் அது கீழே இப்படி சரிஞ்சு வந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதை உள்ளே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான ஷேப்பில் கரெக்டான இதில் வந்து பேக்காய் வந்திருக்கு. பாருங்கள், எக் இல்லாமல் கப் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஓவன் இல்லாதவங்க குக்கர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கடாய் இருக்குன்னா கடாயில் சேம் அதே மாதிரி உப்பு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் அது பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா டைம் வச்சு பண்ணுங்கள். பேக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.